முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் தாயார் உடல் பெரியகுளம் நகராட்சிக்கு சொந்தமான மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதையடுத்து பழனியம்மாள் உடல்நலக் குறைவால் நேற்று முன்தினம் இரவு உயிரிழந்தார். இதையடுத்து பெரியகுளம் தென்கரையில் ஓ பன்னீர்செல்வத்தின் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் அமமுக, திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் என பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள், அமைப்பினர் மற்றும் உறவினர்கள் அஞ்சலி செலுத்தினர். சென்னை தரமணியில் உள்ள அரசு திரைப்படக் கல்லூரியில் மேற்கூரை இடிந்து விபத்து ஏற்பட்டது. கல்லூரி வளாகத்தில் உள்ள RR திரையரங்கில் திரையிடலுக்காக மாணவர்கள் ஒன்று கூடியிருந்த போது திடீரென தெர்மகோலால் அமைக்கப்பட்டிருந்த பால்சீலிங் எனப்படும் மேற்கூரை இடிந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக மாணவர்கள், ஆசிரியர்கள் காயமின்றி தப்பினர். கல்லூரியில் அடிப்படை வசதிகளை சீரமைத்து தரவும் நிரந்தர முதல்வரை நியமிக்க வேண்டும் என்றும் மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் தாய்லாந்து மற்றும் இலங்கையிலிருந்து கடத்தி வரப்பட்ட 4 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்த தங்கத்தின் மதிப்பு 2 கோடி ரூபாய் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தங்கம் கடத்தி வரப்பட்டது தொடர்பாக இலங்கையைச் சேர்ந்த 2 பேர் உட்பட 4 பேரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். மேலும் கடத்தல் தங்கத்தை சுங்கச்சோதனை இல்லாமல் வெளியில் எடுத்து செல்வதற்காக கடத்தல் ஆசாமிக்கு துணை போன ஏர் இந்தியா விமான நிறுவன ஊழியர் ஒருவரையும் சுங்கத்துறை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. பழனி சண்முகநதி ஆற்றில் அரசு அலுவலர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இணைந்து சுமார் 3 டன் குப்பைகளை அகற்றினர். கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் தீயணைப்பு வீரர்களும் இதில் பங்கேற்றனர். பழனி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் சண்முகநதி ஆற்றில் புனித நீராடிவிட்டு முருகனை தரிசனம் செய்வது வழக்கம். சங்கரன் கோவிலில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தலைமையில் திராவிட மாடல் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதம் செய்த இந்து முன்னணியினரை போலீசார் கைது செய்தனர். பொதுக்கூட்டம் முடிந்ததும் இந்து முன்னணியினரை போலீசார் விடுதலை செய்தனர். முன்பாக கூட்டத்தில் பேசிய கி வீரமணி, புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த தினத்தை சமத்துவ நாளாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்ததை சுட்டிக்காட்டினார். முதல்வர்களில் முதல்வர் என்ற பெருமையை படுத்தி நாளும் சாதனைகளை முத்திரை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒப்பற்ற முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியிலே மிகப்பெரிய அளவுக்கு அவர் அறிவித்தார். தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாளை சமூக நீதி நாள் என்று அறிவித்தார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளை சமத்துவ நாள் என்று அறிவித்தார்கள். அறிவித்தது மட்டுமல்ல, சமத்துவத்தை நடைமுறைப்படுத்தி காட்டினார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜவர்மன் மீது ஆள் கடத்தல், போலியான ஆவணங்களை உருவாக்குதல், கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கூட்டாக சேர்ந்து பட்டாசு ஆலை தொழில் நடத்தி வந்தனர். பின்னர் தாங்கள் செலுத்திய தொகையை திரும்பத் தருமாறு ராஜவர்மன் பணத்தை பெற்றுக் கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் பட்டாசு தொழில் சிறப்பாக இருந்ததால் தாங்கள் இன்னும் பங்குதாரர்கள் இருந்து விலகவில்லை என்ற ரவிச்சந்திரனை கடத்தி மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. தொடர்பாக அளித்த புகாரில் ஆள் கடத்தல் உள்ளிட்ட வழக்குகள் பதிய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசியல் மாணவர்களை வழிநடத்தக்கூடாது, மாணவர்கள்தான் அரசியலை வழிநடத்த வேண்டுமென மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். தாம்பரத்தில் உள்ள சென்னை கிறிஸ்தவ கல்லூரியின் 42ஆம் ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கமல்ஹாசன் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், இந்திய மக்களின் சராசரி வயது 29ஆக இருக்கும் நிலையில் நாடாளுமன்றத்தில் உள்ளவர்களின் சராசரி வயது 54ஆக இருக்கிறது, அதனை களைய வேண்டும் என்று கூறினார். மூத்தவர்களை ஒதுக்கிவிட்டு இளம் தலைமுறையினர் இந்த நாட்டின் தலையை நிர்ணயிக்க வேண்டும். அப்ப உங்களுக்கு என்ன வயசாச்சுன்னு என்ன கேட்பீங்க? ரொம்ப சந்தோஷமா சொல்றேன், எனக்கு என்ன வயசாச்சுன்னு. நீங்கெல்லாம் வந்து நாங்க பாத்துக்கிறோம், உங்க ரிப்பப்ளிக்க நாங்க பாத்துக்கிறோம் ஐயா, நீங்க ஓய்வெடுக்கன்னா சந்தோஷமா ஓய்வெடுப்பீங்க. தமிழை தேடிக்கொண்டு செல்வது பெருமைப்படக்கூடிய ஒன்று அல்ல, நமக்கான தலைகுனிவு என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் தமிழை தேடி விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், நமது அடையாளம் மற்றும் அன்னை தமிழை நாம் இழந்துவிட்டதாகவும் தமிழ் எங்குமே இல்லை என்றும் கவலை தெரிவித்தார்.
திருச்சி வண்ணாங்கோவில் அருகே உள்ள கார் தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் கரும் புகையால் இரண்டு சிறுவர்கள் உட்பட 10 பேருக்கு திடீர் மூச்சு திணறல் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கார் தொழிற்சாலையை மூட வேண்டும் என வலியுறுத்தி பலமுறை மனுக்களித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கார் தொழிற்சாலையின் உரிமையாளர் மக்களை வேறு இடத்திற்கு செல்லுமாறு வலியுறுத்தியதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களை திருச்சி அரசு மருத்துவமனையில் சேர்த்து மருத்துவர்கள் பரிசோதனை செய்து அனுப்பி வைத்தனர். திருத்தணி முருகன் கோவிலில் வழியை ஆக்கிரமித்துள்ள கடை உரிமையாளர்கள் பக்தர்களிடம் அத்துமீறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடைகளுக்கு முன்பு இரும்பு வேலி போட்டதால் வாகனங்களை வழியில் நிறுத்தி பக்தர்கள் சாலை மறிகளில் ஈடுபட்டனர். பக்தர்களின் நூதன சாலை மறிகளால் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து போலீசார் மற்றும் கோயில் நிர்வாகத்தினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது கடை முன் அமைக்கப்பட்டிருந்த இரும்பு வேலிகள் அகற்றப்பட்டன. மேலும் அதிக விலைக்கு பொருட்கள் விற்பனை செய்யக்கூடாது என்றும் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கடைக்காரர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நாகாலாந்து மேகாலயாவில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரை ஓய்ந்த நிலையில் நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மேகாலயாவில் மொத்தமுள்ள 60 இடங்களுக்கு 11 கட்சிகளைச் சேர்ந்த 375 பேர் போட்டியிட்டுள்ளனர். பாஜக காங்கிரஸ் கட்சிகள் அனைத்து தொகுதிகளிலும் களமிறங்கியுள்ளன. ஆளும் தேசிய மக்கள் கட்சி 57 தொகுதிகளிலும் திரிணாமுல் காங்கிரஸ் 56 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. இதேபோல் மேகாலயாவில் உள்ள 60 பதவிகளுக்கு 183 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். நாளை பதிவாகும் வாக்குகள் வரும் 2 தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.